ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிஎஃப் கணக்கிலிருந்து பணம் எடுக்க அரசு அனுமதித்திருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? பொருளாதார நெருக்கடி, வேலையின்மை போன்ற காரணத்தால் தொழிலாளர்கள் தொடர்ந்து அவதிப்பட்டு வருகின்றனர். இதை கருத்தில் கொண்டு பணியாளர்கள் பிஎஃப் கணக்கிலிருந்து முன்பணம் எடுத்துக்கொள்ள தொழிலாளர்களுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி பிரதம மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் கீழ் 3 மாத அடிப்படை சம்பளம் மற்றும் பஞ்சப்படி அல்லது பிஎஃப் கணக்கில் உள்ள நிலுவைத் தொகையில் 75% இதில் எது குறைவோ அதை முன்பணமாக தொழிலாளர்கள் எடுத்துக்கொள்ளலாம்னு கூறியிருக்காங்க. கடந்த 2020 கொரோனா தாக்கத்தின் போதும் இதே மாதிரி சலுகை மத்திய அரசு அறிவித்திருந்தது. இதனால் 1000 ஊழியர்கள் தங்கள் பிஎஃப் கணக்கிலிருந்து பணத்தை எடுத்து அவசர தேவைகளுக்கு பயன்படுத்தி கொண்டன. பொதுவாக உடல்நலக்குறைவு, புதிய வீடு வாங்குவோருக்கு போன்ற குறிப்பிட்ட காரணங்களுக்கு மட்டுமே குறிப்பிட்ட சதவீதத்தில் பிஎஃப் பணத்தை எடுக்க முடியும். எனினும் பெருந்தொச்சி என்பதால் மற்ற காரணங்கள் எதுவும் இல்லாமல் கொரோனாவை மட்டும் காரணம் காட்டி பணத்தை எடுக்க அரசு அனுமதித்திருக்கிறது. இதற்கு எந்த ஒரு ஆவணத்தையும் பணத்தை எடுப்பதற்கு ஆதாரமாக காட்ட தேவையில்லை எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிஎஃப் கணக்கிலிருந்து எடுத்த தொகையை திரும்ப செலுத்த வேண்டியதில்லை என்றும், கொரோனாவை காரணம் காட்டி பணம் எடுக்க முயன்றால் 3 நாட்களுக்குள் பணம் தரப்படும் என்றும் தொழிலாளர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.